காரியத்தில் நான் பேசி வருகிறேன். ஒரு ஜெப வீரனாக நாங்கள் எப்படி மாறுவது, அதுக்கு நம்மளை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்வது, அதுக்குரிய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து பவுலுடைய நிருபத்தில் இருந்து ஒரு வசனத்தின் அடிப்படையில நாங்கள் பேசி வருகிறேன். இன்றைக்கு அதனுடைய பகுதி ரெண்டு கடந்து செல்வோமாக. போன வாரத்துக்கு முதன் வாரம் நான் பேசியிருந்தேன் வந்து எபேசியர் 6:10 வசனம் சொல்கிறது வந்து, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்க பலப்படுங்கள் என்று நாங்கள் பார்த்தோம். கர்த்தரின் சத்துவம் என்பது, அவருடைய வல்லமை என்பது ஆளுகை செய்வது என்பது அர்த்தம். அதாவது அவர் முழுமையாக பரிபூர்ணமாக எங்களுக்கு ஆளுகை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்ப நாங்கள் கேள்விகள் கேட்கலாம், எதற்காக நான் பலப்பட வேண்டும்? அடுத்த வசனம் 11 எபேசியர் 6:11 சொல்கிறது வந்து, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டுமா இருந்தால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பிசாசுடைய தந்திரங்கள், நான் போன வாரத்தில் சொன்னது போல அதனுடைய திட்டங்கள் இருக்கிறது, பிசாசுடைய செயல்கள் இருக்கிறது, வழிகள் இருக்கிறது, வஞ்சனம் இருக்கிறது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் தேவன் எனக்கும் உங்களும் கொடுத்திருக்க சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அணிய வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். ஏன் அணிய வேண்டுமா இருந்தால், எங்களுக்கு என்னுடைய போராட்டம் எல்லாம் மாம்சத்தோடும் துரைத்தனங்களோடும் அல்ல, ரத்தத்தோடும் அல்ல, அதாவது எங்களுடைய சகோதர சகோதரிகளோடையோ எங்களோட உடன்பிறப்புகளுடைய அல்ல, அவர்கள் மூலம் வருகிற பிசாசின் கிரியையினா இருப்பதனாலே வந்து அதிகாரங்கள், துரைத்தனங்கள், இந்த லோகாதிபதிகள், அந்தகார சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு என்பதை குறித்து நான் பேசியிருந்தேன். ஆகையால் தீங்கி வரக்கூடிய நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் அந்த சர்மாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ள வேண்டும். எடுத்து நாங்கள் எல்லாவற்றையும் முடித்து செய்து முடித்து திராணி உள்ளவளாக நிற்க வேண்டும் என்பதை குறித்து நான் பேசியிருந்தேன். நமக்கு வரக்கூடிய செயல்களிலேயோ, நம்முடைய என்னுடையோ உங்களுடைய திறமையிலேயோ அல்ல, தேவனுடைய உதவியினாலே நான் நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதற்காக வந்து பார்க்கும்போது பிசாசனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படியாவது என்னையும் உங்களையும் வந்து தேவனோட சேர விடாதபடி எதிர்ப்பு கொடுக்கிறதும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நீங்களும் தேவனோட இணைய விடாதபடி, நடக்க விடாதபடி தடை செய்வதுதான் அவனுடைய முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை குறித்து நான் சொல்லியிருந்தேன். ஏனென்றால் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் வந்து இச்சிக்கிறது. நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாதபடி அவை ஒன்றுக்கொன்று விரோதமாக சண்டை இடுகிறது. இது எதிரியினாலே வருகிறது என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் எனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே பெரிய வல்லமையை பெற்றதுனாலே அதே வல்லமையை நான் நீங்களும் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் அதுக்காக எதிர் நிற்கும்படி பெரிய கிருபை எனக்கு கொடுங்கள், எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் வேதம் கூறுகிறது, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும் வேதம் கூறுகிறது, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் வேதம் கூறுகிறது, கிறிஸ்துவின் சிந்தையை நான் நீங்களும் தரித்துக் கொள்ள வேண்டும் வேதம் கூறுகிறது. இப்படியாக பல காரியங்களை குறித்து நான் பேசினேன். முதலாவது நான் பேசும்போது சர்வாயுத வர்க்கத்தை எப்படி அணிந்து கொள்வதென்றால், முதலாவது சத்தியம் என்னும் கச்சையை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று, அறையிலே கட்டினாய் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். ஏன்னா அது ரோமன் ஆமியை குறித்ததா, ரோம சிப்பாயை குறித்து, அவனுடைய தோற்றங்களை குறித்து பவுலிங்க எழுதுகிறார். சாதாரணமாக ஒரு குடிமகனானவன் ரோம புரியிலே வந்து அவன் எப்படி சிப்பாயா மாறும் போது அந்த யூனிஃபார்ம் அவனுக்கு நிரந்தரமாக இருக்கின்றதோ, அது மாத்திரமல்ல அவன் ஸ்டாண்ட் பை எப்போதும் யுத்தத்துக்கு போறதுக்கு தயார் நிலையிலே இருக்கிறான். அதை வைத்து அவன் நானும் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும், எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதனால் தான் அந்த பெல்ட்டிலே கச்சையிலே வந்து கத்தி பட்டயம் இருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கச்சையானது வந்து சாதாரணமாக இடுப்பிலே அது நிற்பதற்கு, அதாவது கட்டியிருக்கிற அந்த பட்டயத்துக்கு மாத்திரம் அல்ல, அந்த போர் வீரன் எழுந்து நின்று நடந்து யுத்தம் செய்வதற்கும் உறுதியாக இருக்கிறது என்பதை குறித்து நான் பேசியிருந்தேன். இப்படியாக அந்த காரியத்தை குறித்து நான் பேசியிருந்தேன். இன்றைக்கு நான் வந்து பார்க்க போற காரியம் வந்து இரண்டாவது அதே அதிகாரத்திலே 6 எபேசியர் 6:14 மீண்டும் வாசிப்போமாக. இதை குறித்து நான் போன வாரத்துக்கு முதலாம் பேசிவிட்டேன். வராதவர்கள் நீங்கள் சீடியை வாங்கி கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லது யூடியூப்ல பாருங்கள், லோட் பண்ணப்பட்டிருக்கிறது. கட்டினவர்களாகவும்
ரெண்டாவது இங்கே பவுல் எழுதுகிறார் வந்து நீதி என்னும் மார்க்கவசத்தை நீங்க தரித்தவர்களாகவும். இந்த நீதி என்பது தேவனுடைய நீதியை குறிக்கின்றது. இதை நீங்க பார்க்கும் போது ஒரு ரோம ஆமி அதாவது சிப்பாயானவன் அவனுடைய நெஞ்சிலே சில இடங்களிலே இந்தியாவிலே இலங்கையிலே இருக்கின்ற நான் இன்றைக்கு பார்த்திருக்கிறேன் அந்த ரூப் டாயில் சின்ன சின்ன ஓடுகள் இருக்கிறது பெரிய ஓடு கிடையாது சின்ன சின்ன ஓடுகள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறதோ அதே போல ஒரு மெட்டலால் ஆன செய்யப்பட்ட ஒரு ப்ரொடெக்ட் பண்றது நெஞ்சை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசத்தை அந்த சிப்பாய் போட்டிருப்பான். அந்த கவசமானது முன்னும் பின்னும் முன்னுக்கும் முதுகுக்கும் பின்புறத்துக்கும் அது பாதுகாப்பு கொடுக்கிறது. ஏனென்றால் முக்கியமாக வந்து அந்த பாதுகாப்பானது போடப்படுற கவசமானது அந்த சிப்பாய்க்கு இதயத்தை பாதுகாக்க இருதயத்தை பாதுகாக்க வேண்டும். எதிரி எயிற அம்புகளோ அல்லது காரியங்களோ இவனை இதயத்தை தாக்கினால் அவன் தோற்று விடுவான். அதனாலே தோல்வி அடையாதபடி இருக்க வேண்டுமானால் இதயம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதோட மாத்திரமல்ல லிவர் அண்ட் லங்ஸ் இந்த மூன்று காரியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் அது தயார் செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். நானும் நீங்களும் இந்த காரியத்தை பார்க்கும் போது எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுக்கிற காரியம் வந்து ஆண்டவரே இந்த இதயம் இந்த நீதியானது தேவனுடைய நீதி எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டுமா இருந்தால் என்னுடைய உங்களுடைய இதயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா தேவ நீதியானது தேவனுடைய நீதியானது என்னையும் உங்களையும் தேவனோட சேர்க்கின்றது தேவனோட நினைக்கிறது தேவனோட நடக்கும்படியாக பெரிய கிருபை கொடுக்கிறது. நான் பேச வாசிக்கிறேன் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த தேவ நீதி என்றால் என்ன நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிக்கப்போமாக ரோமர்களின் நிருபம் மூன்றாம் அதிகாரம் 22வது வசனம் the Roman chapter 3 verse 22 தேவ நீதி என்றால் என்ன என்பது இங்கே பவுல் ரோம சபைக்கு போகும்போது இங்கே ஒரு காரியத்தை குறித்து எழுதுகிறார். 3:22 விசுவாசிக்கிறதால வரக்கூடிய காரியம் அதோட நிப்பாட்டங்கள் என்ன சொல்றாரு விசுவாசிக்க நானும் நீங்களும் அதை விசுவாசிப்போமா இருந்தால் எனக்கும் உங்களுக்குள்ளும் அழகுள்ளவன் வித்தியாசமான கலர் உள்ளவன் அந்த எந்த காரியமும் இங்க தடை செய்ய போறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் வந்து விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் இந்த தேவனுடைய நீதி ஒருவனோடு அவனை திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அவன் அணிந்திருக்கிற அந்த கவசங்கள் அந்த போர் ஆயுதங்கள் இதெல்லாவற்றை அவர் உற்று நோக்கி விட்டு எபேச சபைக்கு போகும் போது இந்த நிருபத்தை எழுதுகிறார். எபேச சபையை குறித்து எழுதுகிறார் வந்து நானும் நீங்களும் அன்றைக்கு ரோம எப்படியாக இருந்தாலும் அதே போர் ஆயுதங்கள் அணிய வேண்டும் என்று ஆவிக்குரிய விளக்கம் கொடுத்து எழுதுகிறார். அதனால்தான் எழுதுகிறார் வந்து நீதி என்னும் மார்க்கவசம் நானும் நீங்களும் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த நீதியானது தேவனை விசுவாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் இவர்கள் மேலும் இவர்களுக்குள்ளும் அது கிரிய செய்கின்றது என்று வேதம் இங்கே அழகாக கொடுக்கிறது. இந்த விசுவாசிக்கிற வார்த்தைக்கு மாத்திரம் ஆங்கில வேதம் அழகான விளக்கம் கொடுக்கிறது. பர்சனல் ட்ரஸ்ட் அதாவது தனிப்பட்ட முறையில் நீங்கள் நம்பிக்கை குடும்பமாக நம்ப முடியாது. விசுவாசம் எல்லோரும் விசுவாசிகளா இருக்கிறோம் குடும்பத்தில் நல்லதுதான் கணவன் மனையா விசுவாசம் உண்மைதான். ஆனா வேதம் இங்க சொல்லுது தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் அவரை பர்சனலாக விசுவாசிக்க வேண்டுமா. அது மாத்திரமல்ல இன்னொரு வேதம் கூறுகிறது ஆங்கில வேதம் கூறுவது இஸ் எ கான்பிடன்ட் ரிலையன்ஸ் அதாவது ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை அவர்கள் அதுதான் எனக்கும் உங்களுக்கும் தேவ நீதியாக மாறுகிறது. அதனால்தான் எழுதுகிறார் வந்து இது நடக்க வேண்டுமா இருந்தால் எனக்கும் உங்களுக்குள்ள வந்து
இது இதயத்தில் நிலவர வேண்டும். இது இங்கே இதயத்தில் நீங்க சிந்தையில இதயத்தில் விசுவாசிக்கும் போது அந்த காரியம் நடைபெறுகின்றது. அதனால் தான் அதே மூன்றாவது ரோமர் அதிகாரம் 10வது வசனம் சொல்றது வந்து நீதி உண்டாக இதயத்திலே நீ வந்து விசுவாசிக்க வேண்டும். இதயத்தில் நீ நீதி இந்த தேவ நீதி எனக்கும் உங்களுக்கும் கிரியை செய்ய வேண்டுமா இருந்தால் நானும் நீங்களும் இந்த தேவ நீதியை இதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அதனால் தான் ரோம போர்ச்சேவனுக்கு வந்து கவசம் போடப்படுறது. இதயம் அவனுக்கு கெட்டு போகாதபடி அது டேமேஜ் ஆகி விட்டதுன்னு சொன்னால் அது அழிக்கப்பட்டு விட்டது என்றால் அவனுக்கு உயிர் போய்விடும். இங்கே ஆவிக்குரிய விளக்கத்தோட பவுல் எழுதுறார் வந்து சகோதர சகோதரியா உன்னுடைய இதயம் கெடுக்கப்படுமா இருந்தால் நீ தேவ நீதியிலிருந்து விலகி விடுவாய். உனக்கு போராட முடியாது. எதிரியின் தாக்குதலுக்கு அநேகமாக இருக்கும். என்னதான் செய்தாலும் வந்து உன்னால் ஜெபிக்க முடியாது. அதான் இங்கே விளக்கம் எழுதுகிறார். நீதிமணி 4:23 நீதிமணி 4:23 Proverbs chapter 4:23 நீதிமொழி 4:23 வசனம் எல்லா காவலோடும் எல்லா காவலோடும் என்பதற்கு ஆங்கில வேதம் அதாவது சொல்லுது எல்லா காரியத்தை விட அதாவது நீங்க செய்யற என்ன காரியமா இருந்தாலும் இது எல்லாவற்றுக்கும் முதன்மையாக என்ன செய்யட்டாம முதன்மையாக இதயத்தை காத்துக்கொள். இதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அது தேவனுடைய நீதியை நடப்பிக்க கொடுக்க போதும் வாழ்க்கையில. அதனால இதயத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். எதற்கு இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா? அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அங்கே இயேசுடைய குணாதிசயம் இதயத்திலிருந்து புறப்படுகின்றது. தேவ நீதி எதை கொடுக்கிற இடக்கம் உங்களுக்கு நாம் தேவம் நடக்கிறது எங்களுக்கு வழிவகைக்கிறது. தேவனோடு இணைகிறதுக்கு வழிவகுக்கிறது. அது மாத்திரமல்ல தேவனோடு நான் தொடர்ந்து காரியங்கள் செய்வதற்கு போராடுவதற்கு இந்த தேவ நீதியானது எனக்கும் உங்களுக்கும் ஜீவ ஊற்றாக வெளிவருகிறது. யோவான் 15:5 அழகாக இயேசுனவன் ஒவ்வொருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மாத்திரம் அவன் அதிக கனிகளை கொடுக்க முடியும். அப்ப இயேசுவோடு இணைய வேண்டுமா இருந்தால் இதயம் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா காவலோடும் என் இதயம் பாதுகாக்கப்பட வேண்டும். 22:11 வாசிக்கமாக நீதிமொழி 22:11 Proverbs chapter 22:11 சுத்த இருதயத்தை விரும்புகிறவருடைய உதடுகள் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இதயம் சுத்தமா இருந்தால் அவனுடைய உதடு இனிமையா இருக்குமா? எதுக்காகவாம் ராஜா அப்படி இருக்கிறவனுக்கு ராஜா அவனுக்கு சிநேகிதனாக இருக்கிறார். நானும் நீங்களும் இதயத்திலே பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் சுத்த இதயத்தை விரும்புகிறவளா இருப்போமா இருந்தால் ஆண்டவரே எனக்கு ராஜா எனக்கு சிநேகிதனாக இருப்பார். அது மாத்திரமல்ல நிச்சயமாக வந்து இயேசு சொன்னது போல யோவான் 4:14 வந்து நான் கொடுக்கிற தண்ணீரை ஜீவ தண்ணீரை குடிப்பீர்களா என்றால் உங்களுக்குள்ளே ஜீவ காலமாக நித்திய காலமாக ஜீவ நீரூற்றாய் அது புறப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தேவ நீதியோடு ஒரு மனுஷன் வாழுவானா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில வந்து நேர்மை இருக்கும். அதை குறித்து நான் போன வாரம் பார்த்து விட்டோம். அவனுடைய நல்ல குணங்கள் இருக்கும். மன்னிக்கு சுபவாங்கள் இருக்கும். பரிசுத்தமான வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும். தலை குனியாதபடி எப்போதும் அப்ராய்ட் அதாவது நிமிர்ந்த வாழ்க்கையோட அவன் வாழக்கூடிய நிலைமை இருக்கும். தெளிந்த தீர்மானம் எடுக்கிற மனுஷனாக அவன் வாழ்வான். அது மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கையில தயவு இரக்கம் வந்து எப்போதும் அவனுடைய தாராளம் ஏராளமாக இருக்கின்றது. ஆனா நானும் நீங்களும் சில சமயத்துல எது தேவ நீதி என்று பார்க்கிறோமா இருந்தால் பெரும்பாலான கிறிஸ்தவ பார்க்கிறோமா இருந்தால் நான் சபைக்கு வருகிறேன், நான் சபையில மெம்பரா இருக்கிறேன், அதாவது தசமபாகம் ஒழுங்காக கட்டி வருகிறேன், ஊழியங்கள்லாம் இன்வால்வா இருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், நல்ல பெரிய செய்து வருகிறேன், இது எனக்கு தேவ நீதியை நடப்பிக்கும். வேற சொல்றது இல்லை. இதெல்லாம் தேவ நீதி நடப்பி இது வந்து சபையில உள்ள ஒழுங்கா இருக்கலாம் அல்லது வெளியில பார்க்கிற மனுஷனுக்கு அது நீதியா இருக்கலாம். இவை யாவும் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது.
தேவனை நடப்பிக்கக்கூடிய காரியங்கள் வேத சொல்லுது வந்து நானும் நீங்களும் தேவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது, அதைத்தான் விரும்புகிறார். அதனால்தான் ஒரு அளவான திட்டம் தெளிவா அழுகிறார். நான் அங்கே ஜெயில உட்கார்ந்திருந்தேன், ஒரு ரோமர் போசவர்கள் கூட இருந்தான், அவனை பார்த்து 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 விட்டு அழகாக வந்து எபேச சபைக்கு எழுதுகிறார் வந்து. என்னுடைய சகோதரி சத்துவத்துல கத்துடைய வல்லமெல்லாம் பலப்பட வேண்டும். ஏனென்றால் உனக்கு போராட்டம் உண்டு, போராட்டத்தில் போராட வேண்டும். கடைசி வரைக்கும் ஆண்டவரை ஒப்புக் கொடுத்திருக்கோம். ஆண்டவரை உன்னுடைய சித்தம் போல் அல்ல, எங்களுடைய சித்தம் போல் அல்ல, உம்முடைய சித்தம் போல் என்னை வனையும் என்று ஒப்புக் கொடுக்கப்பட நானும் நீங்களும் வந்து ஆண்டவரே இந்த போராட்டத்தில் நாங்கள் ஜெயம் பெற வேண்டுமா இருந்தால் என்னுடைய இதயம் நீதி என்னும் மார்க்கவசம் தக்கப்பட்டவளாக நாங்கள் வாழ வேண்டும். ஏசையாவின் புத்தகத்திலே இந்த நீதியை குறித்து சொல்லும் போது அழகாக கூறுகிற வாசிக்கப்போமாக. ஏசையாவின் புத்தகம் 64 அதிகாரம் 6 வசனம், இந்த பக்கம் ஏசாயா சாப்டர் 64 வெர்ஸ் 6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் எல்லாரையும் குறித்து பேசுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நானும் நீங்களும் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கின்றோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம். இலைகளை போல் நாங்கள் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அழித்துக் கொண்டு போகிறது. இந்த தீட்டானது நான் எப்போதும் நான் பிரசங்கம் பண்ணும் போது ஆங்கில வேத கிட்டத்தட்ட 7-8 பைபிள் பார்த்து நான் செய்யறது வழக்கம். தீட்டானது என்பதற்கு சாதாரண பார்த்து விட்டேன். தீட்டு என்பது எல்லோருக்கும் தெரியும், அதாவது பரிசுத்த குலத்தில் இல்லாத காரியம் என்று வேதம் சொல்லுது வந்து அந்த தீட்டானதுக்கு மாத்திரம் குஷ்ணரோகம் உள்ளவன் எப்படி இருப்பானோ அப்படி தீட்டானா இருக்கிறோம். இன்ஃபெக்டட் வித் சின், பாவத்தினாலே நாங்கள் நோயினால் அந்த பாவின நோயினால் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். அப்ப தீட்டா இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய நீதி என்னவாம் வந்து அப்படிப்பட்ட நானும் நீங்களும் கூறக்கூடிய நீதி வந்து அந்த நீதி வந்து என்ன சொல்றது வந்து அழுக்கான கந்தை போல இருக்குது, பில்தி ரேக் போட்டிருக்குது. அது மாத்திரமல்ல இன்னொரு பேர் சொல்றது பொலூட்டட் கார்மெண்ட்ஸ், அதாவது துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு உடை. நீதி கட்டு போகும் போது இதயத்திலே மாற்றம் வரும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் வந்து அந்த நீதி வந்து சுயநீதியாக மாறுகிறது. அவன் போட்டிருக்கிற காரியம் எல்லாம் அது தேவன் கொடுத்த அருமையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரட்டி வைத்து விட்டு இப்படிப்பட்ட அழுக்கான கந்தையை கொடுக்கிறான் என்று சொல்கிறது. ஆனால் போட்டிருக்க அழகான கோட்ஷூட் போட்டிருக்கிறோம், அழகாக சாரி கட்டி வருகிறோம், எல்லாம் செய்து வருகிறோம். இவை யாரும் வெளியேற காரியமா இருக்கிறது தவிர உள்ளான காரியம் அல்ல. வேதம் சொல்லுது வந்து இவைகள் எல்லாம் என்ன நடக்கும் அதுக்கு இவைகள் இலைகள் போல உதிர்வதற்கு சமமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நீதி நான் 7 மாசில உட்கார்ந்து நாங்கள் 10 அந்த டீ குடிக்கும் போது உட்கார்ந்து இருக்கோம். முன்னால பாத்தீங்க ஒரு பெரிய ட்ரீ இருக்கு, எல்லாம் தெரியும் பெரிய ட்ரீ இருக்கின்றது. அங்கே அந்த வின் சமர் டைம்ல பாத்தீங்கன்னா அழகா பச்சை பசையில இருந்து இளம் அவ்வளவு பெரிய ட்ரீ விண்டர்ல ஒன்றுமே இருக்காது. பல சமர் அழகா அதிகமா வரும், அழகா ஃபுல்லா நல்லா க்ளீனா வந்து விண்டர் டைம்ல நாங்கள் போன வாரத்துக்கு முதல் வாரம் உட்காந்து பேசிக்கொண்டு இருக்கும்போது பார்த்தோம் அந்த இலை ஒவ்வொன்றால கீழே விழுது. நல்ல பசையலா இருந்த இலை இந்த சீசன் மாறும் போது அது கீழே விழுகின்றது. விழுகிறது காரணம் என்னன்னு நான் அறிந்தேன். போய் பார்க்கும் போது அந்த மரத்தினுடைய சாரம் அந்த இலைக்கு வருவது கிடையாதான். எப்போது அந்த மரத்துடைய சாரம் இலைக்கு வராம இருக்கின்றதோ அன்றைக்கு அந்த இலைக்கும் மரத்துக்கும் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அந்த இலை லேசு லேசாக கருகிறது. இதை சொல்றது வந்து இலையை போல் நாங்கள் உதிர்கிறோம். காற்று அடிக்கிறதாம், அந்த காற்று அடிக்கும் போது இலை பறந்து போகிறது, அது எங்கே போகணும்னு தெரியவில்லை. ஆகவே அழகா சொல்றது வந்து அப்படியாத்தான் நான் நீங்கள் வந்து தேவனை விட்டு பிரியும் போது இதயத்திலே மாற்றம் வரும்போது சுயநீதி வரும்போது தேவநீதி விலகும் போது இந்த காரியம் நபர்கள் தான். அப்படி இருக்கும்போது எனக்கும் உங்களுக்கும் வந்து நாங்கள் தேவனை விட்டு தேவனுடைய அதாவது அவருடைய அருமையான காரியங்களை விட்டு பேவரை விட்டு நாங்கள் விலகி செல்கின்றோம், விலகி செல்கிறோம். இது தேவன் கொடுக்கிற அருமையான ஒரு காரியம். இதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளும்படிதான் இங்கே பவுல் எழுதுகிறார் வந்து சகோதரே சகோதரியே உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பினால் பெரிய ரட்சிப்பின் வசதி போட்டிருக்கிறாயே இந்த நீதியின் வசதியை நீ கெடுக்காம இருக்க வேண்டுமா இருந்தால் உன் இதயம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதயம் பாதுகாப்பதற்கு நீ மார்க்கவசத்தை அணிந்த வேண்டும். இந்த காரியம்தான் இயேசு இருக்கும்போது அழகாக ஒரு காரியத்தை சொன்னார். வாசிக்கப்போமாக மத்தேயு 23 அதிகாரம் 27-28.
மாயக்காரராகிய வேதபாரகரே மாயக்காரராகிய வேதத்திலே வல்லுநர்கள் வேதத்தை கரைத்து குடித்தவர் வேதபாரகர்கள் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயர் இவர்கள் பரிசேயர் வந்து சமய சகாக்கள் எல்லாத்திலையும் வல்லமை உள்ளவர்கள் நல்ல பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் அவ்வளவு வந்து மாயக்காராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ வேதத்தில் ஐயோன்னு வந்தாலே ஆபத்தான் வெளியில பார்க்கும்போது அழகான உடை உடுத்து வருகிறீர்கள் நீங்க வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் அவங்க வெளியில பார்க்க நாங்கள் அழகாக இருக்கிறது நல்ல அழகான விலவேர்ந்த வஸ்திரங்களை தரித்து வந்திருக்கிறீர்கள் நீங்க பார்க்கும் போது இந்த உலகத்திலே உங்களை அந்தஸ்திலே உயர்த்தி வைத்து இருப்பாங்க நீங்க அணிந்திருக்க ஆடையை பார்க்கும் போது நீங்க பெற்றிருக்க கல்வி அறிவை பார்க்கும் போது நீங்க வேதத்தை குறித்து வைத்திருக்க ஆழங்களை குறித்து பார்க்கும் போது உங்களுக்கு நன்மையான காரியம் என்று நினைக்கிறார்கள் வெளியில் இருக்கிறார்கள் ஆனா இயேசுடைய பார்வை அது எப்படி இருக்கா உள்ளேயோ உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்ப வெளியில பார்க்கும் போதும் வெள்ளி அடிக்கப்பட்ட சுவராக கல்லறையாக இருந்தாலும் எல்லாம் நல்லா கிளீனாக இருந்தாலும் உள்ளுக்கு ஆண்டவர் எக்ஸ்ரேல் கண்ணோட பார்க்கிறார் பார்த்துட்டு சொல்ற வேத பாரகரே பரிசேயரே உனக்குள்ளேப்பா அநேக அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறது அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறவே காணப்படுகிறீர்கள் யாருக்கு நீதிமான்கள் காணப்படுகிறார்களா மனுஷருக்கு உலகத்துக்கு காணப்படும் எனக்கு அல்ல ஆண்டவர் எனக்கு நீதிமான்களாக அல்ல நீங்க வெளியில உள்ள உலகத்துக்கு நீங்க நீதிமான்களாக காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் நிறைந்திருக்கிற உள்ளத்திலோ மாயம் அக்கிரமம் நிறைந்திருக்கிறது உங்களுக்கு அழுக்கான கந்தையா இருக்கிறது நீங்க இளவீராக இளவிந்து போற ஒரு காயம் இருக்கிறீர்கள் காற்றடிக்க போய் பறந்து போற போய் இருக்கிறீர்கள் உங்களுக்கு இன்னும் தேவன கதை அறியவில்லையோ மிகவும் அங்கலாயப்படை இங்க இயேசு சொன்ன வார்த்தை இதற்குத்தான் அவர்களுதான் வந்து நானும் நீங்களும் இதயம் நீதி என்னும் மார்க்கவசம் தட்டுக்க வேண்டும் என்றால் இதயம் எனக்கும் உங்களுக்கும் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் இயேசு மலர் பிரசங்கத்திலே குறித்து பேசினார் இன்னும் சீசனில் தெரிவு செய்யப்படவில்லை திரளான ஜனங்கள் கூட்டமாக வந்து உட்கார்ந்து இருந்தார்கள் மலையிலே அவர் எல்லோருக்கும் பிரசங்கம் பண்ணான் வேதம் குறித்து ஐந்தாம் அதிகாரம் மத்தேயு 6:7-8 கூட பதிவு இருக்கின்றது இவை யாவற்றையும் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு வருகிறார் அங்கே ஒரு காரியத்தை இயேசு இந்த சீஷருக்கு சொன்னார் வந்து அப்பா நான் உங்களை தெரிவு செய்ய போறேன் கொஞ்சம் பேர அதற்கு முன்பதாக என்னுடைய பார்வை நீங்க எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகத்தை ஆண்டு சொன்னார் வந்து வேத பாரகர் பரிசேயர் குறித்து பேசியிருந்தார் ஆனா என்னுடைய பார்வை நான் உங்களை நான் எடுக்க வேண்டுமா அந்த ஊழியத்தில் நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றார் வாசிக்க போமாக மத்தேயு 7:21-22 பரலோகத்திற்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும் இவ்வளவு வந்து புறப்பட்டு வரும்போது நானும் நீங்களும் கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலம் பெற முடியாது இது ஒரு ஒரு பழைய மனுஷனுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பதாக என்கிற தோற்றத்தை ஆண்டு எழுதுகிறார் வந்து இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்த நாட்கள் தான் இயேசுவும் இருந்தார் அப்ப அதுலதான் இயேசுவும் வந்து கொஞ்சம் பேர் தெரிந்தெடுத்தாரு இன்னைக்கு நானும் நீங்களும் இயேசுவால அவருடைய பரிசுத்தத்துல கழுவப்பட்டு உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நாங்க கொஞ்சம் பேர் கூடியிருக்கிறோம் ஏனென்றால் அவருடைய ரத்தத்தால் நாங்க கழுவப்பட்டிருக்கிறோம் அப்ப கழுவப்பட்டிருக்க எனக்கும் உங்களுக்கும் வேதம் சொல்லுது வந்து நாங்க நாளைகள் சாப்பிடுற காரியத்திலே அல்ல ஒரு மனுஷனுடைய இதயத்திலேருந்து புறப்படுற காரியம் தான் அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி அப்ப ஆண்டவரே இந்த மாலைகள் இல்ல என்னுடைய இதயம் பாதுகாக்கப்பட வேண்டும் நான் ஒரு நீதி நீதி உள்ளவனாக வாழ வேண்டுமா இருந்தா நான் ஒரு ஜெப வீரனாக இருக்க வேண்டுமா இருந்தா நீ விரும்புறபடி வாழ வேண்டுமா இருந்தால் ஆண்டவரே என்னுடைய இதயமானது மார்க்கவசமாக மூடப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் இதுல இருந்து எந்த காரியம் ஆண்டவரை உள்ளுக்கும் வரக்கூடாது ஆண்டவரே என்னுடைய இந்த வாயிலிருந்து வரக்கூடிய எல்லாம்
அந்த நீதிமானுடைய வாயிலிருந்து எப்போது இனிமையான காரியம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அனனியா சப்பரோட வார்த்தை உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கை 5:3 வந்து அவனுடைய நீ பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப இதயம் அன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் வெறுமையாக இருக்கின்றதோ, தேவனுடைய ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், அவருடைய அன்பு இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, இரக்கம், எல்லா காரியம் இருக்க இவைகளா நாங்கள் நிரம்பி இருப்போமா இருந்தால் அங்கே எதிரினுடைய காரியம் நிரம்புவதற்கு எந்த காரணமும் கிடையாது. ஆனால் அனனிய சப்ரோடைய வாழ்க்கையில வந்து அவர்கள் அழகாக இருந்தார்கள். ஆனா திடீர்னு வேற சொல்லுது வந்து உன்னுடைய பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? எங்க நிரப்பினா இதயத்தை வந்து? ஆரியத்தை, அதாவது பொய்யில, பொல்லாத சிந்தையில, கபடுல, பொருளாசையில, சந்தேகத்துல, இச்சையில, இந்த காரியத்துல எல்லாவற்றையும் வந்து அந்த அனனிய சப்ரோடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். இயேசு ஜெபம் பண்ணித்தான் யூதாசையும் எடுத்திருந்தார். ஆனா வேதம் சொல்லுது வந்து யூதாசன் வேதம் அழகா சொல்லு வந்து மெத்தை சாரி லூக்கா 22:3 சொல்லு வந்து பன்னிரல் ஒருவனாகிய யூதாசுக்குள் சாத்தான் புகுந்து கொண்டான். அப்ப இன்றைக்கு நான் நடந்த சாத்தான் எங்க போகுது? இதயத்துல புகுந்து கொண்டான். இப்ப இதயம் தான் சிந்தையில வேலை செய்கின்றது. அப்ப அது வராம இருக்க வேண்டுமா இருந்தா அந்த விசுவாச நடையில, இந்த விசுவாச ஓட்டத்துல இருக்க வேண்டுமா? அதுவே இதயம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நீதி அனுமுறை தேவனுக்குள்ள தேவ நீதியாக மாற வேண்டும். என்னுடைய நல்ல மனுஷனுடைய இதயத்திலிருந்து ஆண்டவர் இயேசுனர் வந்து நல்ல பொக்கிஷத்திலிருந்தா கொடுக்கிறானா? கெட்ட மனுஷனும் தன் பொக்கி நல்ல இதயம் பொல்லாத இதயத்திலிருந்து பொல்லாதவே கொடுக்க. இந்த என்னுடைய இதயமானது இந்த பொக்கிஷமா என்ன வாய்ப்பாக சேவிங் பண்ற இடமா இருக்கிறது. பேங்க்ல போனீங்கன்னா சேவ் பண்ணீங்கன்னா நீங்க அக்கௌண்ட்ல போய் நீங்க எடுத்து வித்ட்ரா பண்ணும் போது உங்களுக்கு காசு தான் கொடுப்பான். ஆனா இங்க வேதம் சொல்றது வந்து இந்த இதயத்திலிருந்து பொல்லாத காரியம் பெருமா இருந்தால் எதை நாங்கள் நிரப்பிக்கொள்வோமோ அவைகள் வெளியிலே வருகின்றன. அதனால்தான் அழகாசங்கார் வந்து போகிறது உடைய இதயம் வந்து நீதி என்ன மார்க்கவசம் போடப்படுகிற கர்த்தருடன் அவர் வல்ல அவருடைய வல்லமையில் நிரப்பட வேண்டுமா இருந்தால், வளப்பட வேண்டுமா இருந்தால் என்னுடைய உங்களுடைய இதயம் வந்து தேவ நீதியினால் நிரப்பி இருக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி வந்து ஆண்டவரே உங்களுடைய மார்க்கவசமாகி ஆண்டவரே நீதி வந்து என்னை மறைக்க. அது மறைக்கும் போது வெளியிலிருந்து எதிரியுடைய காரியம் உள்ள வராதபடி நாம் நீங்கள் போர் செய்யும்படியா இருக்கின்றோம். போர் பண்ணுவதற்காக போராடியவா இருக்கின்றோம், யுத்தம் பண்ணுவதற்காக இருக்கிறோம், மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதா இருக்கிறோம், எங்களுடைய வீட்டில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறதா இருக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படியா இருக்கு நானும் நீங்களும் வந்து மிகவும் ஜாக்கிரதாக நீதியிலே நிலைத்திருக்க வேண்டும் வேதம் கூறுகிறது. பவுல் ரோம சபைக்கு மறுபடியும் போறார். இன்னொரு வசந்த கேபமாக ரோமன் அதிகாரம் 10:1-3 The Roman chapter 10:1-3 ரோமர் 10:1-3 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. இது அவருடைய வாஞ்சை. ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக நீ வந்தீர், ஆனா அவர்கள் அறியவில்லை. பவுலும் ஒரு நாள் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தார். ஆனா அவன் கண்கள் துறக்கப்பட்டது. இப்ப தேவனுக்கு வைராக்கியம் ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனாக இருக்கின்றான். அப்ப அதனால அவருடைய வாஞ்சை வந்து ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என இதயத்துல எனக்கு வாஞ்சையாக இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். அவர் தேவனை பற்றி வைராக்கியம் உண்டு, அதுல எந்த குறவும் கிடையாது. இயேசு யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவரை குறித்த தன்மைகளும் வைராக்கியம் உண்டு அவர்களுக்கு. விசுவாசமாகிய தேவனுடைய நீதியை அறியாதபடி தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாக இருக்கிறார்கள். சுய நீதியை அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வைத்திருக்கிறதுனால பரிசேயர் வேதபாரகர் சதுசேயருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வைத்திருப்பதனால அவள் அதை இங்கே கொண்டு வந்து தேடுவதற்கு வழி தேடுகிறாள் தவிர தேவனுடைய நீதியே அல்ல. அப்ப அதனால தான் வேறு சொல்றது வந்து அப்படி செய்கிறதை தேடுகிறதுனாலே அவள் தேவ நீதிக்கு கீழ்படியாது இருக்கிறார்கள். அவள் இதயமோ பாதுகாக்கப்படவில்லை, அவள் தேவனுக்கு தூரமாயிருக்கிறார்கள். அழகாக எழுதுறாங்க, சிம்பிளான வசனம். அப்ப இங்க இதயத்தை பற்றி எழுதுறாங்க, அவள் இதயமோ அங்க தூரமா இருக்கின்றது. தேவ நீதிக்கு அவள் இதயம் தூரமா இருக்கிறார், சுய நீதியிலே நிற்கும்படியா கேட்கிறார்கள். யோகத்திற்கு செய்த புத்தகத்துல 3 அதிகாரத்தை விட்டு போய் வாசிக்க அருமையான புத்தகம் வந்து
அங்கே யோவேல் தீர்க்கதரிசியில் அழகாக வந்து முதலாம் அதிகாரம் வந்து முழுவதும் வந்து தேவனுக்கு குற்றச்சாட்டு முழுவதும் குற்றச்சாட்டு உங்கள் மத்தியில் என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு கூறுகிறார். கூறிப்போட்டு இரண்டாவது அதிகாரத்தில் ஒரு வசனம் கூற வாசிக்கப்போமாக, இரண்டாம் அதிகாரம் 12-11 வாசிக்கப்போமாக. யோவேல் அதிகாரம் 2:12-13 வசனம். The book of Joel, chapter 2, verse 12, verses 12 and 13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்போலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று. முழு இருதயம் கூட இருதயம் வந்து இருக்கு, ஆனா கொஞ்சம் இதயம் தான் நீங்க என்ன கொடுத்தீங்க, ஆனா முழு இருதயம் கொடுக்கப்படவில்லை. முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். என்னதுக்காம் இருதயத்தோடு திரும்புங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் வஸ்திரத்தை அல்ல, நான் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை நீங்க போட்டுக்கலாம். அழகான வஸ்திரம் போட்டுக்கலாம், வஸ்திரத்துல ஒரு பிரயோஜனம் கிடையாது. விலை உயர்ந்த வஸ்திரம் போட்டிருக்கீங்க. அங்க இயேசு சொன்ன மாதிரி நீங்க அழகாக புறம்பே நல்ல அழகாக அலங்காரம் அலங்காரமா இருக்கிறீங்க. அந்த வஸ்திரத்தில இதயத்தை கிழித்துக் கொண்டு என்னிடத்தை திரும்பட்டான். இதயம் பாதுகாக்கப்படவில்லை. இதயத்துல என்னோ போய் புரிந்து விட்டது, அது நிறுவப்பட்டு விட்ட காரணத்தால் வந்து அங்கே முதலாம் அதிகாரத்துல பெரிய குற்றச்சாட்டை இயேசு கூற ஆண்டவர் கர்த்தர் கூறுகிறார். அவளுக்கு என்னென்ன காரியம் நீங்கள் குறை விட்டு விட்டீர்கள், என்ன தப்பு பண்ணி விட்டீர்கள், அதை பிழை விட்டு விட்டீர்கள், இதை மறுபடியும் நீங்க செய்ய வேண்டும் விரும்புகின்ற இதயத்திலே அவர் சரியாகவில்லை. அவர் இரக்கமும் அவர் அப்படிப்பட்ட தேவன், இவ்வளவு வைராக்கியமோட வைராக்கியம் பரவுற தேவன், கோபமுள்ள தேவனா இருந்தாலும் அடுத்த வசனம் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். ஆமா, அவர் மன்னிப்பு கேட்கும்போது அவரே மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகம் முழுவதும் அங்கே சந்தோஷப்பட சொன்னது போல வந்து அவருடைய வாழ்க்கையில் நான் நீதியை ஆண்டவரே சுய நீதியை உணர்ந்து வருகிறேன், தேவநீதியை விட்டு விட்டேன், இன்றைக்கு இந்த மாணவர்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறேன் உண்மைதான், ஆனா எனக்கு நான் தேவ நீதியோடு ஆண்டவரே என்னுடைய இதயம் பாதுகாக்கப்பட்டு நான் மார்க்கவசம் போடப்பட்டவனாக நான் மாற வேண்டுமா இருந்தால் ஆண்டவரே இந்த கால இந்த மாலை வழியில் ஆண்டவரே தேவ சொல்லி நான் ஒப்புக் கொடுக்க போகிறோம். கொடுக்கப்பட்ட அந்த 6 சர்வாயுத வர்க்கம் என்று வேதம் கூறுகிறது வந்து, ஒன்று சத்தியம் என்று பார்த்து போன வாரத்துல, இந்த வாரம் நீதியை பார்க்கிறோம், வருகிற வாரத்துல சமாதானத்தை பார்க்க போறோம், விசுவாசம், ரட்சிப்பு, தேவவாசனம், இவை யாவும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே கிடைக்கிறது எனக்கும் உங்களுக்கும். இந்த 6 காரியமும் ஒரு மனுஷன் இயேசுவை ரட்சிக்கப்பட்ட உடனடியாக உன்னை வாழ்க்கையில வேலை விசுவாசிக்கும் போது நீ வாயினால் அடைக்க செய்கிறா இயேசுதான் ரட்சகிறன், நீ இயேசுவே சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிற. அப்ப இந்த காரியம் நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு உங்களுக்கு கிடைக்கிறது. எப்படி பெற்றுக் கொள்றோம் வாசிக்கமாக? 2 Corinthians 5:21 அவருக்குள் தேவனுடைய நீதியாகும். நானும் நீங்களும் தேவனுடைய நீதி அற்று சுய நீதியிலே வாழ்ந்தோம், அழுக்கான கந்தை போல இருந்தோம், காற்றடிக்கும் போது இலையிலிருந்த இலைகளை போல இருந்தோம். ஆனா இன்னைக்கு வேதம் சொல்லுது நானும் நீங்களும் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, தேவனோட ஒப்புரவாகும்படி, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும்படியாக அவரோட நீதியாகினோம். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி, பாவம் அறியாத அவரை எனக்கு உங்களுக்குமாக அவர் பாவமாக்கியான வேதங்கள். அப்ப நாங்கள் ஏற்கனவே பெற்று வைத்திருக்கிறோம் இந்த காரியத்தை. ஏன் பெற்று வைத்திருக்கோம்னா, ஆதியாகமத்தை நாங்கள் பார்க்கிறோம் வந்து அங்கே வேதம் அழகா சொல்றது சாகவே சாவா என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அப்ப அங்க ஆதாமும் ஏவானும் அந்த பழத்தை சாப்பிடுகிறார்கள், செத்து போனார்களோ மாம்சத்துல, மாம்சத்துல சாகவில்லை, ஆவியில் செத்து போனார்கள். அப்ப தேவனோட தொடர்பை அவர் துண்டித்துக் கொண்டார்கள். அப்ப தேவனோட தொடர்பு துண்டிக்கப்பட்டதனால் தான் அவர்கள் அங்கே ஏதேனும் தோட்டத்தை விட்டு விலக்கப்பட்டார்கள், தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விலக்கப்பட்டார்கள். சரீரத்தில் அவர்கள் ஜீவனோடு தான் இருந்தார்கள். அங்கே தேவனுடைய இந்த காரியம் வரும்போது வந்து அவருடைய நீதி சுயநீதியாக மாறும் போது அங்கே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து ஆவி வந்து சேர்த்து போகிறது. ஒரு மனுஷன் சாதாரணமா பிறக்கும் போது பூமியில், அதற்கு பிற்பாடு பிறக்கிற அத்தனை பேர் அங்கே வெளியில பார்க்கும் போது ஜீவிக்கிறோம், சரீரத்துல ஜீவனுள்ளவளா இருக்கிறோம், ஆனா உள்ள ஆவிக்குள்ள நாங்கள் வந்து மறித்தவர்களா இருக்கிறோம். அவருக்குள் தங்கள் நீதியாகும்படி அந்த தேவன் என்னுடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு அவர் எனக்கும் உங்களுக்கும் தேவ நீதியை கொடுத்திருக்கிறார்.
தேவன் நீதியை கொடுத்திருப்பதனால் ஆண்டவரே இந்த மாலைகளில் ஆண்டவரே நானும் தொடர்ந்து அந்த தேவனில் நான் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னை ஏற்கனவே செய்து முடித்து விட வேதம் சொல்லுது வந்து இயேசு வந்து பிசாசை மாமிசத்தை உலகத்தை சிலுவையில ஜெயம் கொண்டார். அப்போ ஜெயம் பெற்ற பிற்பாடு அந்த ஜெயத்தை அவர் எடுத்து விட்டார். இப்ப எனக்கும் உங்களுக்கும் வந்து அட்மின் பண்ண வேலை, அதான் வேலை எனக்கும் உங்களுக்கும் நிர்வாகிக்கிற வேலை, அது தக்க வைக்கிற வேலை, அதை தக்க வச்சு பாதுகாக்கணும் அது விட்டு போகாதபடி. என்ன எதிரி வெளியில வந்து இந்தியவங்களே மறுபடியும் அவனுடைய ராஜ்யத்தை எடுத்துக் கொண்டு போயிடுவார். வேதம் சொல்லுது வந்து யோபுவானவன் வந்து எந்த விதத்திலும் அவன் தன் வாயினால தேவனுக்கு பொய் சொல்லல, தீங்கு செய்யவில்லை, வாயினால செய்ய விட்டாங்க, இதயம் அங்கே அவன் சுத்தமா இருந்தது. ஆனவர் என்ன பாடுகள் பிரச்சனை வந்தாலும் என் இதயம் பாதுகாக்கப்படணும், நான் ஜபிக்கிறவனா மாற வேண்டுமா இருந்தால் இந்த மாலைகளில் ஆண்டவரே என்னுடைய இதயம் கவல் சொன்னது போல அந்த மார்க் கவசம் அணிந்திருக்கப்பட வேண்டும். வெளியிலிருந்து தாக்குதல் வரும்போது எப்படி ஒரு போர் சேவன் அந்த மார்க் கவசத்தினால் தன்னை பாதுகாத்துக் கொள்றானோ அதே போல நீதியினால் ஆண்டவரே நான் பாதுகாக்கப்படுறேன். உன்னை கொடுத்த சுய நீதி என்னுடைய சுயநீதியில் ஒன்றுமே கிடையாது. தேவ நீதி வரும்போது எனக்கும் எனக்காக நீ மறித்து என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டு என்னுடைய சாபத்தை சுமந்து கொண்டீர், நான் தேவனை விட்டு பிரிந்திருந்த நாட்கள் ஏராளம் ஆண்டவரே உள்ளான ஆவியினால் மறைத்திருந்த இன்றைக்கு ஆவியில ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன் என கொடுத்த ரட்சிப்பு. வேதம் சொல்லுது 2 Corinthians 5:14 வந்து கிறிஸ்துவுக்கு ஒருவன் வரும்போது எல்லா பழைய எல்லாம் ஒழிந்தன, இன்றைக்கு புதியவனாக இருக்கிறோம். அந்த புதியவனா இருக்க எனக்கும் உங்களுக்கும் அந்த மார்க்கவசம் ஏற்கனவே இருக்கின்றது. அதை நான் பாதுகாத்துக்கிறோம் கலட்டி வைக்காதபடி. அதை எப்பொழுது நீங்க கிறிஸ்தவனாக நீங்க மாறுறீங்களோ ரட்சிப்படைகிறீங்களோ இயேசுவின் ரத்தத்தால் கடவுப்பட்டு நீங்க ஞானஸ்தானப்படுத்தி ஒரு பிள்ளை விசுவாசியா மாறுகிறாங்களோ அன்றைக்கு அந்த கவசம் எனக்கும் உங்களையும் இருக்கின்றது. அதை பாதுகாத்து அதை சரியான உபயோகிக்க தெரியும் விரும்புகிறார். கொலோசியர் 1:12-13 கொலோசியர் 1:12-13 எதிரியுடைய பிசாசுடைய கையிலே இருந்த ஒரு காலத்துல அதிலிருந்து மீட்டெடுத்து இப்ப அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திலே நாங்கள் இப்ப நிலைநிற்கின்றோம். அப்ப நிலைநிற்கிற நானும் நீங்களும் அவருடைய குணாதிசயமா இருக்க வேண்டும். மறுபடியும் நாங்கள் இருள் அதிகாரத்து போக கூடாது. அப்படிப்பட்ட நான் நீங்களும் ஆண்டவரே நீ கொடுத்த இந்த மார்க்கவசம் நான் தக்க வைத்துக் கொள்ளணும். ஆண்டவரே என்றைக்கு ஒரு மனுஷன் அதிலிருந்து விலகிறானோ அவன் தோற்கடிக்கப்படுகிறான், எதிரியின் தாக்குதலை பெறுகிறான். என்ன காரியம் செய்தாலும் வந்து முடியாதபடி இருக்கிறது. என்றால் போராட்டம் தொடர்ந்து எனக்கு உங்களுக்கு உண்டு. இந்த உலகத்தை விட்டு போகும் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று எழுதி வைத்து விட்டார் இயேசு. ஆனாலும் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்து நான் இருக்கின்றேன். அந்த ஒரு நம்பிக்கை ஆண்டவர் இருக்கிறேன். என்னுடைய நீதி ஆண்டவரே எப்போது சுயநீதிக்கு போகின்றதோ அன்றைக்கு உம்முடைய தொடர்பை நான் விட்டு விடுகிறேன். அப்படி இல்லாதபடி தேவ நீதி ஆண்டவர் தேவ நீதி தேவ தயவில் என்னுடைய வாழ்க்கையை ஓடட்டும் ஆண்டவரே. அதுக்காக தொடர்ந்து ஜெபத்தில் வல்ல மேல் அந்த தொடர்ந்து அந்த காரியத்தில் இருக்கும்போது இவன் நம்மோடு இடப்படுகிறார். இதயத்தை எப்போதும் விடாதபடி, வேற காரியம் வந்து நிரப்பாதபடி, வேற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வராதபடி, ஆகவே தடை செய்யாதபடி தொடர்ந்து தேவனுடைய காரியம் நிரப்பும் போதெல்லாம் அந்த அபிஷேகம் என்னையும் உங்களையும் தொடர்ந்து ஓடும்படியாக வலியுறுத்துகிறது. கொலோசியர் 2:13-15 இயேசு செய்து முடித்து விட்டதுனால நானும் நீங்களும் வந்து இப்ப எனக்கும் உங்களுக்கு மேல வந்து தக்க வைத்துக் கொள்ளவில்லை, அதை பிடித்து வைத்துக் கொள்றோம். நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்ரீலங்கா அடிக்கடி போயிட்டு வருகிறேன். அங்கே முன்னாடி விடுதலை புலிகள் இந்த இடங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து ஆணியிடம் கைவசமா இருப்பாங்க. அதை வந்து இப்ப அங்க போனவன பாக்குறவன் வந்து அங்கங்க ஆமி கேம்புகள் இருக்குறார். இங்க கொலோசியர் அழகாக 13-15 வரைக்கும் உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்து சேர்ந்த இல்லாமையினாலேயும் மருத்துவர்களாக இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து, அதாவது அக்கிரமத்தில் இருந்த என்னையும் உங்களையும் அவர் பாவத்தை கழுவி மன்னித்தார். முதலாக செய்த காரியம் இரண்டாவது அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும்
கட்டளைகளா நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து பாருங்க முதல்ல இருந்த சுயநீதியில வாழ்ந்து கொண்டிருந்த பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அவர் சுயநீதியில இருக்காதபடி தேவ நீதிக்கு வரும்படி அந்த நியாயப்பிரமாணத்த அந்த சட்டத்தை மாற்றி கிருபை கொண்டு வந்தார் இங்க தேவனுடைய நீதியை கொடுத்தார் அதை நடுவிலிருந்து நடுவிலாகப்படிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து உரிந்து கொண்டு வெளியேறுகமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவிலே வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறார் நாங்கள் பார்க்கிற இந்த போராட்டத்தில் இருக்கிற துறைத்தனங்கள் அதிகாரங்கள் போராட்டங்கள் வானவ சேனைகள் எல்லாவற்றையும் அவர் வெளியரங்கமாக சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார் இந்த காரியத்தை செய்து முடித்து விட்டார் இப்ப செய்து முடித்து என்னுடைய உங்க கையில கொடுத்திருக்கிறார் இப்ப நானும் நீங்களும் அதை வைத்து பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம் அதை கீழே போட்டுவிட்டு வேற ஏதாவது வந்து உள்ள போகாதபடி பார்க்க வேண்டுமா இருந்தாண்டவர அது அவருடைய இயேசுடைய தப்பு அல்ல என்னுடைய உங்களுடைய தப்பு அவர் செய்து முடித்த காரியத்தை நான் நீங்களும் தக்க வைக்கிறோம் அதெல்லாம் அன்றைய விசுவாசம் நீதி என்ற மார்க்க வசனம் தான் நீங்கள் அணிந்திருக்க வேண்டும் ஒன்று தெசலோனிக்கர் 5:8 தொழுது வந்து நாம் எல்லோரும் பகலுக்குரியவளா இருக்கிறோம் இருள இருக்கிற ஜனங்கள் அல்ல முதல்ல இருந்தோம் இப்ப இல்லை இப்ப நான் நீங்களும் பகலுக்குரிய ஜனங்களா இருக்கும் வாசிக்கப்பமாக 1 Thessalonians 5:8 பகலுக்குரியவர்களாகிய நாமோ பகலுக்குரியவர்களாகிய நாமோ எல்லாரையும் கொடுத்திருக்கிறார் நானும் நீங்களும் மிகவும் அருமையான ஒரு வசனம் பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாக இருந்து தெளிந்தவர்களாக இருந்து எப்போது தெளிவு ஒரு மனுஷனுக்கு வரும் தெளிவுண்ட வார்த்தை எப்போது வரும் நான் சொல்லு ஒரு மனுஷனை பார்த்து மயக்கத்துல இருக்கும் போத அப்பா மயக்கத்துல தான் தெளிஞ்சுட்டான் சொல்லுங்க அவ முன்னாடி மயக்கத்துல இருந்தோம் விசுவாசத்தை கையில மயக்கத்துல பழைய வாழ்க்கையில இருந்தோம் இப்ப வேத சொல்லுது நாங்க பகலுக்குரிய நானும் நீங்களும் இப்ப தெளிந்து போயிருக்கிறோம் தெளிந்தவளா இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கம்சத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தெரிந்து கொண்டு இருக்க கடவுள் அழகா சொல்றாங்க விசுவாசம் அன்பு என்ற மார்க்கம்சத்தை போட்டுக் கொள்கிறோம் இயேசுடைய குணாதிசயத்தினங்கள் போட்டிருக்கிறோம் அப்ப எனக்கும் உங்களுக்கும் இடையில வந்து அந்த பாதுகாப்பு இருப்பதனால தேவநீதி இருப்பதனால சுயநீதி வரப்போறது கிடையாது எதிரி தாக்க போறது கிடையாது அதற்காக தொடர்ந்து நான் நீங்களும் வந்து ஜெபத்திலே ஜெபத்தில் ஆண்டவரே வேதம் வாசிப்பிலே ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும் போதெல்லாம் தேவனுடைய நீதி தொடர்ந்து நடைபெறுகிறது தேவன் என்னையும் உங்களையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் கடைசியாவது வசதி வாசிக்கப்போமாக எபேசியர் 4:22-24 வரைக்கும் The book of Ephesians chapter 4:22-24 அந்தபடி முந்தின நரகத்திற்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு அது பழைய மனுஷனை கலைந்து விட்டு எப்போ கலைஞ்சாச்சு அதாவது இயேசுவின் ரத்த கழுவப்படும் போது ரட்சிப்படிக்கும் போது அந்த மனுஷனை கலைந்து விட்டு ஆனா இதுவரைக்கும் நீங்க போட்டிருப்பீங்களானால் மறுபடி கலைந்து போடுங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே இதயத்திலே புதிதான ஆவியினர்களாக அந்த இதயத்திலே உங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக மெய்யான நீதியிலும் அந்த தேவனுடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கரித்துக் கொள்ளுங்க மறுபடியும் அழுத வந்து நீங்க இதயத்திலே பாதுகாப்பு வேண்டும் இந்த புதிய மனுஷனை கரித்துக் கொள்ளுங்கள் என சர்வாத வர்க்கத்தை அணிந்து கொள்ளும் போது தேவன் எனக்கும் உங்களுக்கும் போராடம் படிக்கிறவர்கள் அந்த அந்த அணிந்திருக்க ஒவ்வொரு மனுஷனும் வந்து ரெடியாக இருக்கிறார் ஸ்கேன் பை எப்போது யுத்தம் வரும்னு தெரியாது அப்ப யுத்தம் வரும்னு தெரியாது நானும் நீங்களும் வந்து எப்போதும் தயாரில் இருக்க வேண்டும் யோசுவாட புத்தகத்துல நாங்க பாக்குறோம் வந்து யோசுவா பெரிய யுத்த வீரர் அவனை போல யுத்த வீரம் கிடையாது அழகாக பெரிய சின்ன வயசுல இருந்து மோசையில வளர்ந்தவன் கடைசியா மோசையை மறைக்கும் போது அந்த பொறுப்பு அத்தனையும் வந்து யோசுவா கையில கொடுத்துட்டாரு இப்ப யோசுவா இப்ப அழகாக லீட் பண்ணி கொண்டு போனான் ஆனா திடீர்னு 7 அதிகாரம் வந்தவொடனே அந்த தோல்வி வருகிறது பாக்குறோம் பெரிய ஜீவ வீரர் பெரிய யுத்த வீரர் எப்படி அவனுக்கு தோல்வி வந்தது அந்த ஆகார என்ன பண்ணாங்க இருந்த அந்த முகாமில் இருந்த இன்னொருவன் வந்து அந்த சாபத்துக்கீடான காரியத்தை கொண்டு வந்தது நிமித்தம் வந்து கீழ்படியாமல் பரிசுத்த புலச்சல் நானே இந்த காரியத்தை நிமித்தம் வந்து அங்கே தோல்வி எதிரியின் தாக்குதலுக்கு சாதாரண எதிரியான தாக்குதலுக்கு ஒரு சின்ன கிராமத்தை ஆயிட்டு அந்த பட்டணத்தை அவள் சொந்தரிக்க முடியவில்லை குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து அவரை குடும்பமாக ஜெபிக்க வேண்டும் குடும்பமாக கணவன் மனைவியா ஜெபிக்க ஒரு ஆள் மாத்திரம் அல்ல அந்த கணவன் மனைவியை நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் கிருபை உள்ளவராக அவருடைய மார்க்கவசம் அடைந்தவளாக
இந்த மாணவர்களானவரே சத்தியம் என்ற கச்சை அணிந்திருக்க நானும் நீங்களும் அதோட சேர்த்து உண்மை சத்தியம் உத்தம வாழ்க்கையில வர வேண்டும். அதோட மாத்திரமல்ல தேவனுடைய நீதி வந்து என்னுடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். அப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில தேவனுடைய நீதி இருக்கும் போது அவன் போர்வீரனாக ரெடியாக இருக்கிறான் யுத்தம் செய்வதற்காக. தேவ நீதி இல்லாம சுயநீதி இருப்பவா இருந்தால் நாங்க சாதாரண மனுஷனா இருந்து சாதாரண மனிதனாக மறுத்து விடுவோம். அப்படி இல்லாதபடி அந்த தேவன் அழைத்த போராடும் நல்ல போராட்டத்தை நீ போராடு. தீங்கு அன்பவி என்று சொன்னது போல பவர் சொன்னது போல இந்த மாணவர்கள் ஆண்டவரே சர்மாயுத பக்தி எடுக்க வேண்டுமா இருந்தா இரண்டாவது காரியம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீதி கடந்து வர வேண்டும். தேவனுடைய நீதி கடந்து வரணும். அவரை பற்றிய விசுவாசம் ஆண்டவரே என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இதயத்துல என்னுடைய இதயத்துல வேற காரியம் நிரம்பாதபடி வேற அஸ்தமான காரியம் நிரம்பாதபடி சிந்தைகள் நிரம்பாதபடி தேவையில்லாத காரியம் வராதபடி என்னுடைய இதயம் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்படி இருக்குமா இருந்தா நான் வீரனாக இருக்கிறேன் ஆண்டவரே யுத்தம் செய்வதற்கு தயாரானவரை என்ன காரியம் வந்தா சோர்ந்து போகாதபடி அந்த அந்த அதிகாரத்துல அழகாக மத்திய ஏழாம் அதிகாரம் நினைக்கிறேன் அழகா இயேசுதார் வந்து ஒரு மனுஷன் இவற்றிலே கட்டப்பட்டவனா இருப்பானா இருந்தால் அவன் தன்னுடைய வீட்டை கண்மலையிலே கட்டி இருக்கிறார். எந்த காற்று வெள்ளம் இது காரியம் எது வந்தாலும் அவனை வீடு அசைய போவது கிடையாது. உங்களை ஊரை இந்த உலகத்துல போராட்டம் வரும்போது பிரச்சனை வரும்போது வேலை பிரச்சனை வரும்போது குடும்பத்துல பிரச்சனை வரும்போது பண பிரச்சனை வரும்போது நோ சரீரத்துல புறப்பாடு வரும்போது எல்லாம் சோர்ந்து போகாதபடி நம்மை நாமே தயாரித்துக் கொண்டு ஆண்டவர் யுத்தத்துக்கு ரெடிவா நிற்கும் போது தேவன் பெருமை செய்வாராக. இந்த மாதிரி சொன்னார் வந்து இவனும் மணல்லே வீடு கட்டினதால வந்து வெள்ளம் வந்தது காற்று அடிச்சு எல்லாம் வந்தது வீடு சரிந்து கொட்டப்படுது. சாதாரணமாக நாங்கள் கடந்து போவதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து வைராக்கியம் உள்ளதா ஒரு ஜீவனுக்கு தேவனுக்கு ஏற்றபடி நீ விரும்புகிற வாழ்க்கை வாழப்படி ஆனவர் அழகான பாட்டு போன பிரியவனை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தேன் உங்களுடைய சித்தத்துக்கு என்னை வரையும் ஆண்டவரே. அப்படி வரையும் போது தேவன் நிச்சயமா கிருபை செய்வார். நான் மாலை விளையாடுவேன் நம்மை உற்சாகப்படுத்துகிற கத்தர் வந்து நானும் நீங்களும் பகலுக்குரியவர்கள் பகலுக்குரிய நான் நீங்களும் ஆனவரே இந்த மார்க்கஸ் தரத்தவர்களாக யுத்த விழா அடிக்கும்படி தகுந்த வரக்கூடிய நாட்களில் ஜெபிக்கும்படியாக தேசங்களுக்காக குடும்பங்களுக்காக சபைகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கும் நான் நீங்கள் இன்னும் வாஞ்சோடு ஜெபிக்கும்படி தகுந்த விரும்புகிறார். இல்லை எழுந்திருப்போம் மோக நான் ஜெபித்து முடிக்க போவேன். தகப்பனை இந்த அருமையானவர்களுடைய மாலை வேலைக்கு உலகத்தில் போராட்டம் உண்டு ஜெயிக்க வேண்டுமா இருந்தால் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள்ள அப்பொழுது உன் இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்னீர்கள். ஜீவ ஊற்று புறப்படும் உண்மை பிரதிபலிக்கிற மகனாக மகளாக நான் வாழும்படியாக இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தின்படி அல்ல சந்தோஷத்தின்படி அல்ல நிறைவின்படி அல்ல ஆண்டவரே நீர் கொடுக்கிற நிறைவினாலே வாழும்படி எங்களை அழைத்தவரே மேன்மை பாராட்டுகிறவரே மகிமைக்கு மாட்சிமைக்கு உள்ளவரே தேவர் இருந்த அருமையான மாலை வேளையில எங்களை மறுபடியுமா நாங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறோம் ஐயா. வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய பணத்துல பிரச்சனை வந்தாலும் சரீரத்துல பிரச்சனை வந்தாலும் ஆவிக்குரிய போராட்டம் வரும்போதெல்லாம் நான் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அணிந்து கொள்ளக்கூடியவனாக என்னை மாற்றும் ஐயா. எப்பொழுது நான் தயாரில் இருக்கக்கூடியவனாக என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே மற்ற ஜனத்துக்காக ஜெபிக்கும்படியான கிருபை எனக்கு தாரும். அந்த கிருபையின் வாழ்க்கையில கடந்து வர வேண்டுமா இருந்தால் என்னுடைய சுயநீதியில நிற்காதபடி தேவரே உடைய தேவ நீதியில ஆண்டவரே என்னை நிறுத்தும் ஆண்டவரே. இந்த தேவ நீதியானது தேவனுடைய அன்பை
தேவனுடைய விசுவாசத்தை, தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவன் விரும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்குள்ளே நடப்பிக்கும் ஐயா. அதை விசுவாசிக்கிற யாருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது கிரிய செய்யும் என்று சொன்னீர. இப்பொழுதும் தேவனது என் மத்தியிலே கிரிய செய்யட்டும். இதுவரைக்கும் நான் ஜெபித்தேன், ஆனாலும் அது வித்தியாசமாக இருந்தது. ஆண்டவரே, யோவேல் தீர்க்கதரிசன் சொன்னது போல உங்களை இதயத்தை நீங்கள் உங்கள் ஆடைகளை அல்ல இதயத்தை கிழித்து நீங்க என்ன திரும்புங்கள் என்று சொன்னீர. அப்படியாக நாங்கள் திரும்புகிறோம். சமூகத்தில் நாங்கள் விட்டு வந்த தேசங்களை நோக்கி பார்க்கிறோம், குடும்பங்களை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் வேறு இடங்களில் ஆண்டவரை எத்தனைய காரியங்களை குறித்து நாங்கள் சம்பாதிக்கிறோம் ஆண்டவரே, அந்த காரியத்தை பற்றி நாங்கள் கவலை அடைகிறோம். ஆனால் ஜெபிக்க முடியவில்லை. நீர் விரும்புகிற ஜெப வீரனாக ஆண்டவரே, ஒரு நிச்சயமான போர் வீரனாக என்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் அந்த மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறேன், அதை அணிந்தவனாக இருக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்றைக்கு அதை கலட்டி வைத்து விடுகிறேனோ அன்றைக்கு எதிரியுடைய தாக்குதல் எனக்கு வரும்போது என் இதயத்திலே பாரம் வருகிறதப்பா, இதயத்திலே குலைச்சல் வருகிறது, இதயத்திலே மனவடிவு வருகிறது. நான் ஜெபிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, உம்மிடம் கிட்ட வர முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கை சோகமும் துன்பமும் ஆண்டவரே மன உளைச்சலுமாக இருக்கிறது. மறுபடியுமாக என்னை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. என்னை ஒரு விசை நான் அறிக்க செய்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவர் நான் மனம் திரும்புகிறேன். சமூகத்தில் என்னை ஒரு விசையை எடுத்து ஆண்டவரே மகிமைக்கு என்னை உபயோகம் ஐயா. பவுல் எழுதுனது போல ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து திராணி உள்ளவனாக நீக்கும்படியாக என்னை செய்யும் ஐயா. என் குடும்பத்துக்கு போராட்டம் உண்டு, என் பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு, என்னுடைய கணவன் மனைவிக்கு போராட்டம் உண்டு. நான் முடங்கி இருப்பேனா இருந்தால் யார் ஜெபிப்பதப்பா? தட்டி எழுப்பும், தட்டி எழுப்பும் ஆண்டவர் ஒரு விசை. மாணவர்கள் ஆண்டவரை உங்களுடைய வல்ல பிரச்சனை நிறப்பட்டுமை அவருக்கு நிறமத்திலே உயிர் பெற்ற ஆவியானவரே உயிரை செய்வீராக. உலர்ந்த எலும்புகளை பார்த்து எஸ்ஐகே சொன்னது போல நீ உயிரை வாய், எழுந்து காலோடு நிற்பாய் என்று சொன்னானே, எழுந்து காலோடு நிற்கும்படியான கிருபை கொடுப்பீராக. பரிசுத்த பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரே, மேலான தயவுக்கு நன்றி, மன உருக்கத்துக்கு நன்றி ஆண்டவரே. மனம் இறங்குற கத்த நீரல்லவோ, எனக்காக மனஸ்தாபப்படுகிற நீரல்லவோ, எனக்காக மறித்தவர் நீர் ஆண்டவரே. இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் நீர். இந்த ஜீவாவியின் மத்தியிலே கடந்து வரட்டும். கிறிஸ்து இல்லாதவன் அவங்க ஜீவன் அச்சம் என்று வேதம் கூறுவது போல என்னை ஒரு விச உயிர்ப்பையும் ஆண்டவரே, என்னை ஒரு விச உயிர்ப்பையும் ஆண்டவரே. நான் யுத்தம் செய்வதற்கு தயாராக நிற்கும்படியாக எல்லாவற்றையும் அணிந்து ஆண்டவரே ஒரு தயாரில் நிற்கத்தக்கதாக என்னை மாற்றும் ஆண்டவரே. தீங்கு நாள் இருக்கத்தக்கதாக என்னை மாற்றும். தேங்க்யூ ஜீசஸ். ஆமா ஆண்டவரே, சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில இதற்காக எங்களை ஆண்டவரை ரட்சிப்பு கொடுத்தீரோ, அதை முடிவு கடைசி பரியந்தம் வரைக்கும் ஆண்டவரே இணர்க்க வல்லவராய் இருப்பதனால் ரட்சிப்பை நடக்கத்தோடு நாங்கள் பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளைகளை உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற விசேஷம் ஆண்டவரே, என் தேவரீருடைய வல்ல பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிறப்பட்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஒவ்வொருவரும் உயிர்ப்பிப்பீராக, உமக்கண்டு தொடர்ந்து ஓடும்படியான கிருபைகளை கொடுப்பீராக, ஜபிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பீராக, ஜப சிந்தைகளை கொடுப்பீராக.
ஜெபஜீவியம் வாழும்படி எங்களை அழைத்தவர். அப்படியாக எங்களை ஜெபத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த மாலை விழ வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விசேஷமா ஜெபிக்கிறேன். தேவரீருடைய தயவு, காருண்யம், கிருபை, மகத்துவம், மேன்மை ஆண்டவர, நீ மாறாத விலகாத பிரசன்னம் ஆண்டவர, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தட்டும். எங்கள் மேல் பாராட்டின எல்லா தயவுக்காக, உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். வரை கடவுள்கிட்ட பிள்ளையோட கூட இருப்பீராக. வேறு சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அதிசயங்கள் செய்யற கர்த்தர், விசேஷமானவர் சொன்ன கர்த்தர் நீராண்டவர, கண்களை தயவை கொடுப்பீராக. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தட்டும் ஆண்டவர. வலது கைக்கும் உடது கைக்கும் வித்தியாசம் உண்டு பண்ற கர்த்தர், உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யற கர்த்தரா இருப்பதனால் என் தேவரின் வேதனைகளை கண்கள தயவை கொடுத்து பாதுகாப்பை கொடுப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடைய பரிசுத்த பிரசன்னம் அவர்களை வழி நடத்தட்டும். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பரலோக ஞானம் பிள்ளைகள் மேல கடந்து வரட்டும் ஐயா. தேவ சித்தம் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நில நடக்கட்டும் ஆண்டவர. உமக்குள்ளாக குடும்பங்கள் மகிழ்ச்சியோட சமாதானத்தோட வாழ கிருபை கொடுப்பீராக. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவ ஆரோக்கியம், தேவ சுகம், தேவ வல்லமைகள் குடும்பங்களிலே கடந்து வரும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். முழு சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவுடைய பாதுகாப்பு இருப்பதாக. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்திட்டு மாட்டுகிறேன். இந்த மாலை விளக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து முடிய அன்பு கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசு மூலம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அருமை பிதாவே, ஆமென்.